விஷயத்தில் நாம் சிந்திக்க இருப்பது வழிகாட்டல், வழிகாட்டுதல். வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு வழிகாட்டுதல் நிச்சயமாக வேண்டும். நானே போய்க்குவேன், நானே வாழ்ந்துக்குவேன் நினச்சா அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிற்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொல்வார், பெரியாரை துணை கோடல், பெரியவர்களை துணை வைத்து கொள்ளுங்கள். அந்த பெரியார் யார் ஆன்னு சொன்னால் நாளும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்லது கெட்டது உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு மட்டும் சிந்திக்கக்கூடியதாக இல்லாமல் பொதுநல சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த குணங்கள் எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் கேட்கணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஐயா எனக்கு ஒரு இடம் விலைக்கு வருது, நான் அந்த இடத்த விலைக்கு வாங்கலாமான்னு இருக்கேன்னு சொல்லி ஒருவர்கிட்ட போய் கேட்குறீங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடம் அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அது சரியில்லை, டொக்கில் இருக்குது, அதெல்லாம் அப்படி இல்லை, இவ்வளோ நாள் விற்காமல் கிடந்து அது இதுன்னு சொல்லி விட்டுருவார். இவர் திரும்பி வந்துடுவார், அடுத்த நாள் பார்த்தா அவர் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. நம்ம வழிகாட்டுதல்னு ஒருவர்கிட்ட போகிற பொழுது அவர்கள் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள். நிறைய ஏழைகள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான், பிரச்சனையிலேருந்து மேலே வழி தெரியாது, மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையிலேயே விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதிலேருந்து கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வரணும். அவன் என்ன பண்ணுறான், நீ அங்கே எவ்வளோ வாங்கின, கடன் வாங்கினியா, எவ்வளோ ரூபா வாங்கின, நாங்கள் ஒரு 10,000 ரூபா வாங்கினேன், பரவாயில்ல நான் உனக்கு 20,000 ரூபா தரேன். இவங்களுக்கு உடனே தெய்வமே நீ தான்ப்பா, என் வாழ்க்கையில் நீ தான் எனக்கு தெய்வம், அங்கே அவன் 10,000 ரூபா தந்துட்டு இந்த பாட்டு கொடுத்துறான், நீ 20,000 ரூபா உடனே தாரேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. வாங்கினவுடனே என்ன பண்ணுவான், உனக்கு யார் கொடுக்கணுமா சொல்லி நான் கொடுத்துருந்தேன், நீ இங்கேயே உட்காந்துரு, இந்த 20,000 ரூபா அடைக்கிற வரை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னா அடிமையாக்கி விடுவார்கள். அப்போ அந்த வீட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இவனுக்கு சம்பளம் எங்கே வரும், எப்படி திருப்பி கொடுப்பான், சுதந்திரம் போச்சுது. அந்த 10,000 ரூபாயில் இருக்கும்போது அது கொஞ்சம் சுதந்திரமாக வெளியில் அலைஞ்சி திரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்போ இந்த 20,000 ரூபாயில் மாட்டும்போது முழுமையான இப்படி தான் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனையில் நாம் போகும்போது அதில் விழுந்து விடுகிறோம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வழிகாட்டுறவர்கள் சரியாக இல்லை. வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சிக்கல். நிறைய ஏழைகளுக்கு, ஏழைகளில் பணக்காரங்கள் கூட நிறைய தப்பு பண்ணியிருந்தாங்க. ஒழுங்காக ஒரு ஆள் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் போய் என்ன பண்ணுறாரு, இம்மா ரிட்டையர் ஆகிட்டுனா ஒரு நிறைய பெரிய பணம் வரும், இந்த பணத்தை நம்ம என்ன செய்யலாம். அப்போ அந்த பணத்தை என்ன செய்யலான்னு உடனே அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களாக சொன்னாங்க, இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு நல்லா ஓடுது, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு. உடனே அங்கே 2-3 வீடுகளை வாங்கினார், செய்தார், பண்ணார், ஏதோ காசு வந்தது. உடனே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சென்னைக்கு பிடிச்சார். மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டார். இப்போ 11 மாடி 11 மாடி 2 பில்டிங்கு பெருசாக போட்டார். நல்லதாக வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா எல்லாத்துக்கும் வித்தார், செய்தார், போனார். ஆனால் அந்த பில்டிங் முடியக்கூடிய தருவாயில் நிற்கும்போது ஒரு நாள் அப்படியே உள்ளே அமிழ்ந்து விட்டது. இது நடந்த நிகழ்வு. அப்போ இவருக்கு வழிகாட்டுதல் வந்து சொன்னவங்க வந்து தப்பு கிடையாது. அதாவது இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு நல்லா இருக்குது, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம், பண்ணினா வருமானம் வருங்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இவருக்கு அந்த தத்துவம் இருக்கிறதா, அதில் இவர் வாழ முடியுமா? இப்போ ஜெயில்